இன்னைக்கு நான் இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம், நேற்றோ முந்தா நாளோ ஒரு பெரிய கவிஞர் அவருக்கு அவருக்கு வைரமுத்து அவர்கள் அவர்கள் எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கிவிடப்பட்டவர், எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர், பொன்மாலை பொழுதுன்னு எழுந்தவர். அவர் வந்து வந்த இடத்தவே காலில் மிதித்து உட்காந்து சேரவே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும். நன்றி, என்ன தான் சண்டை வந்தாலும் என்ன தான் வந்தாலும் ஒரு நன்றி. நம்ம வாழ வச்சது இவங்க வந்து நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்காது, இந்த பேர் கிடச்சிருக்காது. பாரதிராஜா இல்லைன்னா நம்ம கிடச்சிருக்காது. பாரதிராஜா போய் சொல்லலன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துருந்தா இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா வாழ்வு இன்றைக்கி அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா, அவர் கிடச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா, இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா, நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போசிங் அப்படின்னு சொல்லிட்டுனா அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும், ஒன்றும் ஒன்றும் வந்திருக்காது. ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடலை வாங்கி ஏய் நல்லா இருக்கியா, நல்ல கஷ்டமாக நான் கூட அந்த பாட்டு எழுதும்போது இருந்தேன் பக்கத்தில் என்ன எழுத போகிறாரு, நானும் நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன். அப்போ இவர் பொன்மாலை பொழுது எழுதணுன்னு எனக்கு நானும் சேர்ந்து தான் கைதட்டிட்டு உட்காந்து ரசிச்சிட்ருக்கோம், உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ திறமை உள்ளவர் தான், நிச்சயமாக திறமை உள்ளவர் தான். அது என்னவோ தெரில, அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் வந்து தலைகேறி போச்சு. இதே கர்வம் வந்து இளையராஜர்கிட்ட கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்திருக்காது. ஏன்னா அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சிருப்பா பாரு ரெண்டுகளை இதை பேசிட்டு போதுப்பார் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்த நட்பை அவர் வந்து இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு தெரிந்து ஒரு பாட்டோ ரெண்டு பாட்டோ தான் அவருடைய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. ஆனால் அத்தனை பாடல்களுக்குமே அவர் டியூன் கொடுத்தா எழுதியிருக்காரு, கரெக்டாக எழுதியிருக்காரு, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவங்களுக்குள்ளே என்ன தகராறு நடந்ததெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது, நாங்களாம் கேட்டுக்க மாட்டோம். என்னென்ன சண்டை நான் எனக்குலாம் உரிமை இருக்குது கேட்குறது சும்மார அப்படின்னு சொல்லிட்டு போடுவார். அதை பற்றி அதை எப்படி அவர் தான் ஒன்றுமே எடுத்துக்கிறது இல்லையே, பாட்டு நல்லா இருக்கா அவ்வளோதான். அப்படி அதே தான் நிலைமையில தான் இன்னும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ, எவ்வளவு என்ன இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையா, பாட்டு தானே நிற்கிறது அப்படின்னா பாட்டு எப்படி நிற்கிது.